रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजैर्ब्रह्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता इव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीकुलं प्रणमामि मूर्ध्ना भूतं तरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषटकोपवाङ्मयं सहस्रशाकोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवळिदिनाडेन्ड्रुं तेन्कुरुहूरेन्ड्रुं मरुविनियवन्पुरुणलेन्ड्रुं அருமறைகளந்தாதிசெய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரையல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோ பண் செந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகழும் சோலை மதிழரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ற தமிழ்மறைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோ பண் மொயம்பாள் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்கநெறியும் தடையாகி தொக்கியலும் ஊர்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையருகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்யதிராடத்தீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகிருத்த சடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஷ கிருதாஜ்ஞயா சுதிசிர சூரியுக்த சாரக்ரமாது யாகுர்வன் நிகமாந்தலக்வணமுனிர் தத்தாமதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்த்திகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய சுதம் வரேண்யம் ஷடகோபசூக்தே சஹஸ்ரஷட்சங்க்யக பாஷ்யகாரம் சடாரி நாமானமஹம் பிரபத்யே. சிவேஷ்ணவனாக இருக்கக்கூடியவன், அதுவும் சரணாகதி செய்தவனாக இருக்கக்கூடியவன், அவனுக்கு மூன்று ஆகாரங்கள் தேவை. அனன்ய சேஷத்துவம், அனன்ய உபாயத்துவம், அனன்ய பிரயோஜனத்துவம் என்பதாக. அனன்ய சேஷத்துவம் என்றால் எம்பெருமானை தவிர வேறு யாருக்கும் நான் சேஷன் அல்ல, எம்பெருமானுக்கே சேஷன், வேறு யாருக்கும் சேஷன் அல்ல, அதாவது வேறு யாருக்கும் நான் உரியவன் அல்ல, எம்பெருமானுக்கே உரியவன், அவனே எனக்கு சுவாமி என்பதாக. அனன்ய உபாயத்துவம் என்றால் எம்பெருமானை தவிர வேறு உபாயம் எதுவும் எனக்கு கிடையாது என்பது. எம்பெருமானையே உபாயமாக பற்றி சரணாகதி செய்து மோட்சத்துக்கு போக வேண்டியவன் நான், வேறு எந்த உபாயமும் ஏற்றுக்கொள்ளாதவன் என்பதாக. மூன்றாவது அனன்ய பிரயோஜனத்துவம், எம்பெருமானே பிரயோஜனம், பலன், எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதே பலன், அதை தவிர வேறு கைங்கரியம் எதையும் வேறு பலன் எதையும் நான் வேண்டாதவன் என்பது மூன்றாவது ஆகாரம். சரணாகிதி பண்ணவர்களிடம் இந்த மூன்று ஆகாரமும் நிறைந்து நிற்கும். அதை எப்படி நாம் தெளியலாம் அப்படின்னா, சுவாமி அதை நாம கண்டுபிடிச்சு பார்த்து புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற
ஒன்னாவது அனன்ய சேஷத்துவம், பெருமானுக்கு தான் சேஷன், வேற யாருக்கும் சேஷன் இல்லை அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, அந்த வைஷ்ணவனா இருக்கிறவன் பெருமாளை கொண்டு தன்னை எல்லாரும் சொல்வதை தான் ஆசைப்படுவான், வேற மிச்சதெல்லாம் ஆசைப்பட மாட்டான். அதாவது இந்த பகவானுடைய தாசன் நான், இந்த ஆச்சாரனுடைய திருவடி நான் என்று பெருமானை விட்டே தன்னை சொல்லணும், பாகவதர்களை விட்டே தன்னை சொல்லணும். அதாவது நம்ம பெயரை நாம் சொல்லும் போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த திவ்ய தேசத்தினுடைய பெயரை சொல்லுவோம், அடியன் ஸ்ரீரங்கம், ஸ்ரீரங்கம் சுவாமி, காஞ்சிபுரம் சுவாமி, திருப்பதி சுவாமி, திருவைந்தை சுவாமி, இப்படியாக அந்தந்த ஊர் பெயரை இட்டோ, இல்லை வம்சத்துல திருமலை, அழகர் கோயில் முதலான பெயர்கள்லாம் இருக்கும், திருமலை நல்லான் சக்கரவர்த்தி முதலானதெல்லாம் வருதோ இல்லையோ, அந்த மாதிரியாகவோ இவன் தன்னை சொல்லும்போது எல்லாமே பெருமாள் சம்பந்தம் கூடவே தெரியும், அதைதான் தனக்கு பரம பாக்கியமாக நினைப்பான். அது இல்லாமல் வேற நாம் படிச்சு பட்டம் வாங்கினதையோ, இல்ல நாம் செய்யும் தொழிலையோ, இல்ல பாகவதர்கள் அல்லாத வேற யாராவது சம்பந்தத்தை நமக்கு கூட்டி சொன்னாலோ அதை வேண்டாம் என்று ஒதுக்கி விடுவான். இந்த இவனுடைய இதை வைத்து பார்த்து இவன் அனன்ய சேஷன், எம்பெருமானுக்கே தாசன் என்பதை இவன் புரிந்து கொண்டிருக்கிறான், எம்பெருமானுக்கே உரியவன் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறான், நாம் புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அனன்ய உபாயம், வேறு உபாயம் கிடையாது அப்படிங்கறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சரணாகிதி பண்ணவன் வேற உபாயம் எதுவுமே பண்ணாம இருக்கான் இல்லையோ, அதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். போற வழிக்கு புண்ணியம் தேடிக்கிறேன்னு சொல்லி ஏதோ சில சங்கல்பங்களை பண்ணி, சில புண்ணிய காரியங்கள், ஹோமங்கள் இது அது எல்லாத்தையும் பண்ணி, இப்படி எல்லாம் இல்லாமல் லௌகீகத்துல ஸ்ரீவைஷ்ணவர்கள் அல்லாதவர்கள் எத்தனையோ பண்ணுவான், சாந்திக்காக ஹோமம், ஜீவரக சாந்தி ஹோமம், இன்னும் என்னென்னவோ ஹோமங்கள்லாம் பல இருக்கு, நவகிரக ஹோமங்கள் இந்த மாதிரி எத்தனையோ இருக்கு, இதெல்லாம் சொல்லியிருக்கு வாஸ்தவம், அந்தந்த பலன் வேணுங்கிறவா அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் சரணாகதி பண்ணணும், இதை பண்ணணும், ஒன்றும் பண்ண வேண்டாமே, எம்பெருமான் தானே இவனுடைய யாத்திரையை நடத்த போறவன், எம்பெருமான் தானே மோட்சத்துக்கு கூட்டுக்கு போறவன், அதனால இவன் இந்த மாதிரியான பலன் எல்லாம் ஆசைப்படாமல் எம்பெருமான் செய்யே எதிர்பார்த்து கொண்டிருப்பவன், அதுல இருந்து தெரிஞ்சுக்கிறான். அனன்ய பிரயோஜனத்துவம், அனன்ய பலத்துவம் அப்படிங்கிறது வேறு பலனை எதிர்பார்க்காமல் சிற்றின்பத்திலே எதிர்பார்ப்பு இல்லாமல் இருப்பதிலே நாம பார்க்கலாம். சுவாமி தேசியன் அதையெல்லாம் சாதிக்கிறார் அஞ்சலி வைபவம் அப்படின்னு ஒரு கிரந்தத்துல. அனன்ய உபாயனான இவனுடைய நிர்பரத்வாத்யவசாயம் பரண்யாசம் பண்ணின விஷயத்தில் சௌவியாபார ஆத்தியந்திக நிவர்த்தியாலே அறியலாம். பரண்யாசம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேற இவன் எதுவும் பண்ண மாட்டான், பேசாம உட்காந்துருப்பான் அனுஷ்டானங்களை பண்ணிட்டு. அனன்ய பிரயோஜனான இவன் அளவாகும் சிற்றின்பம் ஒழிந்தமை வைஷிக சுகார்த்த வியாபார அத்தியந்த நிவர்த்தியாலே அறியலாம். வேற பலன் இல்லை, எம்பெருமானியே பலனா நினைச்சிருக்கான் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, விஷய சுகத்துக்காக ஈடுபடாமல் பெருசா எதுவும் பார்த்துக்காமல் வந்ததை சாட்டுண்டு கிடைச்சதை சாட்டுண்டு கிடைச்சதை அனுபவிச்சுண்டு சௌக்கியமா இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி அனன்ய சேஷத்துவ அத்தியவசாயம் அப்படின்லாம் சாதிக்கிறார். இந்த மூணு எல்லா இடத்துலயும் பிரசித்தம். சுவாமி நாலாவதா ஒண்ணு சொல்லியிருக்கார் அந்த கிரந்தத்துல, அது அனன்ய தெய்வத்துவம் அப்படின்னு, அனன்ய தேவதாக்கத்துவம், எனக்கு பெருமான் தான் தெய்வம் என்னை பொறுத்தவரை, வேற யாரும் தெய்வம் கிடையாது, நான் தொழ வேண்டிய தெய்வம் கிடையாது, பெருமானுக்கு தான் நான் தாசன் அப்படின்னு முதலே சொல்லியாச்சு, அது இருக்கட்டும், என்னை பொறுத்த வரைக்கும் தெய்வம் என்றால் பெருமாள் தான், மற்றும் ஓர் தெய்வம் உண்டே, மற்ற பேரெல்லாம் தெய்வம் கிடையாது, ஏகாந்தி அப்படியா இருக்கணும். அனன்ய தெய்வத்துவம் இது எங்க தெரிஞ்சுக்கலாம்னா,
பகவதேகாந்தியான இவனுடைய அனன்ய தேவதாசத்துவம் அறிகிருந்தார் அபிப்பிராயம் சொல்ல வேண்டும்படி தான் அத்தியந்த அவசன்னான திசையிலும் தனக்காக தன் உற்றாரும் மற்றொரு தெய்வம் கூட இசையாத பிரகாரத்தாலே காணலாம். இவனுக்கு அடியோட முடியாத ஒரு நிலை, இவனால எதுவும் செய்ய முடியாது, ஆனா சரீரத்தில் நிறைய பாதம் இருக்கு. அப்போ மற்றவர்கள் எல்லாம் இவனுக்காக என்ன பண்றானா, இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படிங்கிறான். அப்போ இசையாத ஒண்ணு செய்ய வேண்டாம், பெருமாள் இருக்கான் பாத்துக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அனன்ய தேவதா கத்தம், உடம்பு சரியில்லையே, நம்ம இதை வேணா செய்யலாமா, இந்த தெய்வத்தை போய் பார்க்கலாமா, அந்த தெய்வத்தின் காலில் விழுகலாமா, மந்திரவாதம் பண்ணலாமா, இல்ல ஹோமம் ஒண்ணு பண்ணலாமா அப்படின்னு மாத்தி மாத்தி கேட்பார்கள். அவளுக்கு எது நல்லதுன்னு தோணிக்கோ அதை சொல்லுவா. சில மந்திரங்களை உபதேசம் பண்றேன்னு ஆரம்பிப்பான். ஏன் அப்படின்னா இவன் கம்பீரமா இருந்தான், இவன் பகவதேகாந்தியாக பகவான் கிட்ட சரணாகிதி பண்ணிட்டு இருந்தான். அப்ப இவன் நல்லா இருந்தபோது யாரும் திட்டு வரல, ஆனா எப்பவுமே கீழே விழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்ப நாலு பேர் உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிருவான், நீங்க இதை வேணா பண்ணுங்க, நீங்க அதை வேணா பண்ணி பாருங்க, அவளுக்கு தெரிஞ்செல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவான். அப்ப இவனுக்கு அத்தியந்தம் முடியாத ஒரு காலம் அப்படின்னு ஒண்ணு போது அவர்களெல்லாம் இந்த மாதிரி சொல்லுவார்களாம், நாங்க வேணா இது வேணா பண்ணி பார்க்கலாமா, அது வேணா பண்ணிக்கலாமா, ஹோம் வேணா பண்ணலாமா அப்படின்லாம் சொல்லுவா. நீங்க ஒரு தடவை அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க, அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தா எல்லாம் சரியாயிடும் அப்படின்வா, இப்படிதான் சொல்லுவா. இல்லையோ அப்போ இவனுடைய பந்துக்கள் இவனுக்கு ஹிதம் சொல்பவர்கள் இருக்கா இல்லையோ, அவள் தான் இப்படி சொல்றா. சொல்லும் போது இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டானா, இசையா அத வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு பகவான் இருக்கா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இதிலிருந்து அனன்ய தேவதாகத்துவம் தெரிஞ்சிருக்கான். அந்த ஒரு நிலையைத்தான் ஆழ்வார் வந்து இந்த திருவாய் மொழியிலே வெளியிடுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இங்க ஆழ்வாருடைய அத்தியந்த தீர்ப்பாரையாமணி என்று சொல்லும் போது எம்பெருமான் கிடைக்காத மோகத்தினாலே இவர் வியாதியோடு இருக்கும்போது மற்றவர்கள்லாம் தேவதாந்தரன் காலிலே விழும்படியாக வேற எந்தெந்தையோ வியாபாரத்தை செய்ய ஆரம்பித்தார்கள். அப்பொழுது தோழியானவர் வந்து தடுக்கிறார், இவருடைய நோய்க்கு காரணம் எம்பெருமான், அதற்கேற்றா போல் எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி இவருடைய நோயை போக்கிக் கொள்ளாமே தவிர பிற தேவதைகளுடைய ஒரு சம்பந்தத்தாலே போகக்கூடியது அல்ல இந்த வியாதி என்பதாக சொல்வதாக இருக்கின்றோம். அதிலே நாலாவது பாட்டு, மருந்தாகும் என்று அங்கோர் மாயவளவை சொற்கொண்டு நீர் கருஞ்சோறும் வெற்றை சஞ்சோறும் களனிழைத்து என் பயன் ஒருங்காகவே உலகேடும் விழுங்கி உமிழ்ந்திட்டா இப்பெருந்தேவன் பேர் சொல்ல கிற்கில் இவளை பெறுகிறே என்பதாக. நீங்கள் அங்கே யாரோ ஒருத்தி ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாள், அதாவது அந்த கட்டுவிச்சு அவள் ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாள் என்று அவள் வார்த்தையை கேட்டு அவள் ஏதோ இந்த நோய்க்கு பரிகாரம் சொல்றேன் மருந்து சொல்கிறேன் என்று சொன்னாள் என்பதற்காக அதை அப்படியே கேட்டு பிற தேவதைகளை ஆசிரியக்கிறீர்கள். அந்த தேவதைகளுக்கு கருப்பான கருஞ்சோறும் சிவப்பான செஞ்சோறும் அவர்களுடைய கோயிலே போய் படைப்பாக அந்த தேவதைகளுக்கு படைத்து பூமியிலே வைத்து படைத்து இவருடைய வியாதியை சரியாக்குவதற்காக நீங்கள் முயல்கிறீர்கள். ஆனால் இத்தனையும் செய்து என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. ஒரு காரியம் செய்யலாம், ஒரே சமயத்திலேயே இந்த உலக ஏழையும் சம்ஹார காலத்திலே விழுங்கி சிருஷ்டி காலத்திலே இதை உமிழ்ந்தவனான பெரும் தேவபிரான் எம்பெருமான் அவனுடைய திருநாமத்தை சொல்லுங்கள், சொல்ல வல்லீர்களானால் அப்பொழுது இவளை நீங்கள் பெறலாம் என்பதாக, அதாவது இவளுடைய வியாதியை நீங்க பெறலாம் என்பதாக அர்த்தம் இந்த பாசுரத்து. அதாவது மருந்தாகுமென்று அங்கோர் மாயவளவை சொற்கொண்டு
அங்கு ஓர் மாய வலவை. யாரோ ஒருத்தி ஏதோ குறி சொல்றேன்னு வந்தவன், என்ன ஊர்னு தெரியாது, இந்த இடத்துல இருந்து வந்தான்னு தெரியாது, அவளுக்கு என்ன சம்பிரதாயமா, இல்ல அவளுக்கு என்ன குலம் கோத்திரமா, அதெல்லாம் கிடையாது. மாயம், ஏதோ ஏமாற்றுபவளாக இருக்கா, வஞ்சனை பண்ணுகிறாள், அவளுக்கு ஏதோ பொழைப்பு, நாலு பேருக்கு இந்த மாதிரி நாலு சொல்லி அதுல வர அரிசி வச்சுன்னு பொழைக்கக்கூடியவள். அவள் ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாள் கட்டி வச்சு அப்படிங்கிறதுக்காக, அதுவும் அவ அவ பேசிட்டே இருப்பா, குறத்தீக்கு குறி சொல்றதுதான் அவளுக்கு, ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருப்பா, அவ சொல்றது போய் கேட்டிருந்து இதுதான் மருந்து அப்படின்னு நீங்க முடிவு பண்ணுங்களே. அதாவது நல்ல இதில் பரிசயம் உடைய நல்ல வைத்தியர் போலவர் சொன்னா பரவாயில்லை. அங்கு ஓர் மா யோருங்கிற ஒன்னு யாரோ ஒருத்தின்னு அர்த்தம், அங்கு ஓர் மாய அளவை சொற்கொள். அதாவது ஸ்ரீமத் ராமாயணத்துல கூனியை பத்தி சொல்லும் போது அழகா ஒரு ஸ்லோகம் வரும். அயோத்தியா காண்டத்துல முதல் முதல்ல கூனியை பத்தி வர முதல் ஸ்லோகம் அது. அதாவது வால்மீகி ராமாயணத்துல வால்மீகி ஆனவர் கூனி அப்படின்னு ஒரு பிரதானமான ஒரு கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்துற நமக்கு. தசரத சக்கரவர்த்தி ராமனுடைய பெருமானுடைய பட்டாபிஷேகத்துக்கு நாள் எல்லாம் வச்சுட்டேன் மறுநாள். அப்போ வந்து கூனி மாடியில போய் பார்க்கறான், ஜனங்கள்லாம் சந்தோஷமா இருக்கான். ஏன் இந்த ஜனங்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கா, அவருக்கு பொறுக்கலை. அதுக்கப்புறம் தான் என்ன காரணம்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறான்னு வரும். அதுல கூனி மாடிக்கு போறதாக ஒரு ஸ்லோகம், ஞாதிதாசி யதோஜாதா கைகேய்யாது சகோஷிதா பிராசாதம் சந்திரசங்காசம் ஆருரோக எதிர்ச்சயா என்பதாக ஸ்லோகம். அதுல கூனியை பத்தி சொல்லும்போது யதோஜாதா அப்படிங்கிற, எங்கேருந்து வந்தா இவர், எங்கிருந்தோ வந்தா, எங்கேருந்து வந்தானே தெரியலையே. பொதுவாக வால்மீகி ஆனவர் யாரை பற்றி சொல்லும் போதும் அவளுடைய குலம் கோத்திரத்தோட தான் சொல்லுவார். பொதுவாகவே வைதிக சம்பிரதாயம் வேதத்து சம்பிரதாயம் என்ன கேட்டா அப்பா பெயரை வச்சு சொல்றதா, இப்ப நம்ம இனிஷியல் போட்டுக்கிறோமோ இல்லையோ, இது வேதத்தினுடைய சம்பிரதாயம். வியாசர் அப்படின்னா வியாசப்பாரா சரியா அப்படின்னு வேதம், அப்பா பெயரை சொல்லாம ஒருத்தருடைய பேர் வேதம் சொல்லாது எப்பவுமே. இந்த மகரிஷி பெயர்லாம் கூட சொல்லும்போது அப்பா பெயரை சேர்த்துதான் சொல்லு, அவருடைய தகப்பனார் பெயரை சேர்த்து அப்படிதான் இருக்கும். பெருமாளுக்கே தாசரத்தின் அதனால தானே திருநாம் தசரதனுடைய குமாரர் அப்படின்னு. அப்ப இந்த கூலிக்கு மாத்திரம் அதெல்லாம் எதுவுமே கொடுக்கல, எங்க இருந்தோ வந்தாள்னுட்டார். ஏன் அப்படின்னா பெருமாள் ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னா அயோத்தியில இருக்கா எல்லாரும் சந்தோஷமா இருக்கா, ஆனா இவளுக்கு மாத்திரம் அதுல கஷ்டம் இருக்கு. அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இவ அயோத்திக்காரி இல்லை, எங்கேயும் வெளியூரா இருக்கணும், உள்ளூர் காராளா இருந்தா கட்டாயம் அந்த ஊர் ராஜகுமாரனுக்கு ஒரு விசேஷம்னா சந்தோஷம் இருக்காதோ, வெளியூர்காரி ஏதோ இந்த ஊரே பிடிக்காதவள் எதுக்காகவோ வந்திருக்காள். ஞாதிதாசி எதோ ஜாதா கைகேயாது சகோஷிதா, கைகேயோட கூட இருக்காளாம் அவ்வளவுதான், எங்கிருந்து வந்தா என்னன்னு தெரியாது, கைகேயோட கூட இருக்கா. பிராசாதம் சந்திரசங்காசம் அவதான் மாடிக்கு போனாள் அப்படின்னு வரும். அந்த மாதிரி ஊர் பேர் தெரியாம யாரோ ஒருத்தி ஏதோ ஒன்று சொன்னான்னு கேட்டுருக்கங்களே, மருந்தாகும் என்று அங்கோர் மாய அளவை சொற்கொண்டு. அவ ஏதோ பேச்சு பேசுறவோ, அவ ஏன் சொன்னா அப்படின்னா அவ சொல்லிட்டு தான் இருப்பா, குறத்தி குறி சொல்றவாளுக்கு குறி சொல்றதுதான் காரியம். ஐயாவுக்கு நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு வாசல்ல, என்ன நல்ல காலம் பிறக்குது யாருக்கு பிறக்குதுன்னா அவன் அதை சொல்லி ஆகணும், நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது சொல்லுவான். இப்போ வெறும வாசல் வந்து நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்ற மாதிரி இவன் கூறி சொல்லிட்டு இருக்க, பேசாம இருக்க முடியாது வேலை. அவ சொல்றதை கேட்டு நீங்க ஏதோ படைக்கிறோம் தெய்வத்துக்கு, நீர் கருஞ்சோறும் மற்றை செஞ்சோறும் கருப்பு சோறு சிவப்பு சோறு, கருப்பு சிவப்பு இதெல்லாம் தான் அவளை கிடையாது. இத்தர தேவதைகளுக்கு கருப்பு வஸ்திரம், இந்த பக்தர்களும் கருப்பு வஸ்திரம் சிவப்பு வஸ்திரம் இதெல்லாம் போட்டுருக்கு. எம்பெருமானை சேர்ந்தவர்கள் எல்லாம் தூய்மையான வெள்ளை வஸ்திரம் சத்துவ குணத்தை காமிக்கும்.
நீர் பரிஞ்சோரும் மற்றை செஞ்சோரும் கொண்டு களமிழைத்து என் பயன் களன் அப்படின்னா அந்த தேவதைகளுடைய கோயில் அல்ல இழைத்தீன்னா இந்த சோறு எல்லாம் வச்சு படைத்துன்னு அர்த்தம். என்ன பிரயோஜனம் இங்க அப்படி பண்ணப்படினாலே இவ வியாதி தீர்வானா ஒரு நாளும் தீர எம்பெருமானாலதான் தீரும். ஒருங்காகவே எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா ஒருங்காகவே உலகேழும் விழுங்கி உமிழ்ந்துட்டார். ஒரே சமயத்துல உலகத்து மொத்தத்தையும் விழுங்கினவன். மெதுவா சாப்பிடுறது கிடையாது, இல்ல உள்ளுக்குள்ள போயிட்டு இருக்கு அதிவேகமா ஒரே பிடின்னு அர்த்தம். ஒரு சவன அதாவது ஒரு கவலம் ஆட்டா மொத்தம் சாப்பிடுற மாதிரி ஒரே பிடியில வாயை திறந்தா மொத்த உலகம் போச்சு, அப்புறம் வாயை மூடினான் அவ்வளவுதானே தவிர திறந்து அப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் மூடி அப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் மூடி அப்படிலாம் கிடையாது. வாயை திறந்த உடனே ஒரே இதுல மொத்தம் போதும். ஒருங்காகவே உலகம் விழுங்கி அதே மாதிரிதான் உமிழ்ந்துட்ட அப்படியே வாயை திறந்தா மொத்தம் உமிழலாம். அதான் சிருஷ்டி அப்படிங்கிறது. சிலதெல்லாம் மெதுவா செய்யும் அப்படி இல்லையா. அப்படிப்பட்ட பெருந்தேவன், அப்படிப்பட்ட பெருமையுடைய தேவன், அவனுடைய பேர் சொற்கள் அவனுடைய திருநாமத்தை சொல்லுங்க. பேர் சொல்ல கேட்கில் இவளை பெரு அவளுடைய திருநாமத்தை சொன்னால் இவளுடைய வியாதி தீரலாம், இவளை பெறலாம். பெறலாம்னா என்ன அர்த்தம் கேட்டா அது கிடைப்பாள். இல்லாட்டா இவ உடம்பு செல்லாம் படுத்துறது இவளை கிடைக்கிறது பெரும்பாடா இருக்கும். இப்பெருந்தேவன் பேர் சொல்ல கேட்கில் இவளை பெறுதிரே, இவளை பெறும் பரிசு இவ்வணங்காடுதல் அன்றந்தோ, குவளை தடங்கண்ணும் கோவை செவ்வாயும் பயந்தனள், கவளக்கடா களிரட்டபிரான் திருநாமத்தால் தவளப் பொடி கொண்டு நீர் இட்டிடுமின் தனியுமே. இதோ இவளை வியாதி நீங்கி நாம் பெறுவதற்கான உபாயம் என்பது நீங்கள் ஆடுவது போல இந்த மாதிரி தேவதாந்தரத்தை பாடி ஆவேசம் வந்தா போல் ஆடுவது அல்ல. இப்படியெல்லாம் ஆடினால் இவள் வியாதி நீங்கி நமக்கு கிடைக்க மாட்டாள். ஐயோ பாவம், இவளோ இப்பொழுது அழகான தாமரைப்பூ போன்ற கண்களும் கோவை பழம் போன்ற செவ்வாயும் தன்னுடைய நிறத்தை இழந்து தன்னுடைய ஒளியை இழந்து பயப்பு வந்தார் போலே பாடி இருக்கிறார். ஆகையாலே இவளுக்கு இந்த வியாதிக்கு பரிகாரம் செய்ய வேண்டும். எம்பெருமான் அவனுடைய திருநாமத்தை சொல்ல வேண்டும். அவன் கவள கடா களிரட்ட வீரான், அதாவது யானை. யானையினுடைய உணவுனாலே கவள உணவுனாலே மதஜலம் பெருக நின்ற அந்த யானையை அன்றொரு நாள் சம்ஹாரம் செய்த உபகாரகனான எம்பெருமானுடைய திருநாமத்தை கொண்டு நல்ல வெண்மையான சுத்தமான பொடியை இட்டு இவளுக்கு இடுங்கள், இவள் மேலே அதை இடுங்கள். இட்டால் அந்த வியாதி தீரும் என்பதாக இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். முதல் வரி இவளை பெறும் பரிசு இவ்வணங்காடுதல் அன்று அந்தோ. இவளை பெறுவதற்கான உபாயங்கிறது இந்த மாதிரி அணங்கு ஆடுதல் கிடையாது. அணங்கு ஆடுதல் அப்படின்னா அணங்கு தெய்வாவேசகிருத்த நர்த்தனம் ஏதோ பிற தேவதைகள் ஆவேசம் வந்து ஆடுறதுக்கு அணங்குன்னு வேணும். இந்த மாதிரி அணங்காடுதல் இருக்கு அது இப்போ இவளுக்கு வியாதிக்கு போக்குதாக ஆகாது. க்ஷுத்ர தேவதா விஷ்டராய் நின்று நீங்கள் ஆடுகிறது இது இவளை பெருகைக்கு உபாயம் அன்று. இவளோ குவளை தடங்கண்ணும் கோவை செவ்வாயும் பயந்தாள். ஆனபின்பு சொல்ற இவளை பெரும் பரிசு இவ் அணங்கு ஆடுதல் அன்று அந்தோ. அந்தோனா ஐயோ அர்த்தம். ஐயோ இப்படி எல்லாம் பண்றங்களே, எதேதோ சொல்லி எதுதோ ஆடின்னு இருக்காங்க. சரி அப்படியே உட்டுள்ளாமல் முடியாது. கோவளை தடங்கண்ணும் கோவை செவ்வாயும் பயந்தனல், அழகான கண் அழகான வாய் அதெல்லாம் பயந்தனல்னா பயப்பு வந்துருத்து நிறம் மாறி போச்சு.
தாமரை பூ போன்ற சிங்கன் இப்ப பார்த்தா தாமரை பூ போல இல்லை, கோவை பூ போல செவ்வாய் வெளுத்து போயிருக்கு. ஏன்னு கேட்டா எம்பெருமானை பிரிந்த பிரிவு துக்கத்தினாலே அப்படி ஆயிட்டாலும் மிகவும் வாடி நிற்கிறாங்க. ஜுரம் வந்தா அதுட்டு வாடி போயிடும், கண்ணு வாடி போகும், உதடு வாடி போகும் இல்லையா, முகமே வாடி போகும், அந்த மாதிரி வாடி போயிருக்கான். ஆக எம்பெருமான் திருநாமத்தை சொல்லுங்கள். எம்பெருமான் கவள கடா களிரட்ட பிரான் அப்படின்னு, கவளம் அப்படின்னா பிடி ஆகாரம், அதனாலே கடா அப்படின்னா மது ஜலம். அதாவது கிருஷ்ணன் வந்து அந்த யானையை சம்ஹாரம் செய்தான், குவலையா போயிடங்கிற யானை, அந்த யானைக்கு மதம் பிடிச்சிருந்தது. அந்த யானைக்கு மதம் பிடிக்கும்படி ஒரு ஆகாரத்தை கொடுத்துருக்கான் பாகன் முன்னாடி, அப்பதான் இது மதம் பிடிச்சு எதிரில வந்தவால அடிக்கும். அப்ப அந்த ஆணையை ஏவி விட்டு இந்த கண்ணன்கிற குழந்தைய அடிச்சு விடலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால அதுக்கு மதம் வரத்துக்கு என்னென்ன மாதக வஸ்து இருக்கோ அதெல்லாம் உள்ள சேர்த்து வச்சு அதுக்கு கவளமாக அது வாய்க்குள்ள திணிச்சு வச்சான். அப்ப அது என்ன ஆச்சுன்னா கவள கடா களிறு ஆச்சு. அந்த கவளத்தை சாட்டப்படினால மதம் பிடிச்ச யானை ஆயிடுச்சு. அட்டபிரான் அந்த யானையை உரித்தவன் கிருஷ்ணன். கவள கடா கவள களிரட்டவிரான் திருநாமத்தால் கவளக்கடா களிரட்டவிரான் அப்படின்னு கண்ணனுக்கு அழகா சொல்ற. அவனுடைய திருநாமத்தை சொல்லுங்கள். தவள பொடி கொண்டு புதிய செயல் எடுத்துக்கோங்க. தவளம் அப்படின்னா தவளம்னு சம்ஸ்கிருதத்துல வெள்ளைன்னு அர்த்தம், வெண்மையான பொடி எடுத்துக்கோங்க. நீர் இட்டிடுமின் உங்களுக்கு இடுங்கள். இவள் சரீரத்துல நெத்தியில மற்றும் உடம்புல எல்லாம் அந்த பொடியை எம்பெருமான் திருநாமத்தை சொல்லி அந்த பொடியை இருங்கள். தனியுமே அப்ப இது மொத்தமும் தனிஞ்சிடும், உங்களுக்கு வந்திருக்க வியாதி எல்லாம் தனிஞ்சு போயிடும் அப்படின்னு அர்த்தம். இங்கே ஒரு அழகான விஷயம், சுவாமி தேசிகன் சாய்ச்சிருக்கார் சச்சரித்த ரட்சையில, திருநாமத்தால் தவள பொடி கொண்டு நீர் இட்டுடுமின் அப்படிங்கிறது எடுத்துக்கோங்க. எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி தவளப்பிடாக்களில் எட்டவிரான் திருநாமத்தால் தவள பொடி கொண்டு நீர் இட்டுடுவேன் அப்படிங்கிறது நாம் திருமண் இடுவதை சொல்வதாக நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா திருநாமத்தை சொல்லி தானே திருமண் இடுறோம், அதனால தானே நாமம் இடுறான் அப்படின்னு பெயர். எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்ற அப்படின்னால நாமன் பெயர். ஒரு வெள்ளையான மண், அந்த மண்ணை வச்சு நம்ம இடுற அப்படின்னால திருமண் அப்படின்னு பெயர். அது இட்டபடினாலே நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது, பாபங்கள்ல இருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது, அதனால திருமண் காப்பு அப்படின்னு பெயர். இப்படிதானே இருக்கு. அதனால எம்பெருமான் திருநாமத்தை சொல்லி இது போல திருவன் காப்பு என்பதாக அர்த்தம் சொல்லலாம். இத பத்தி புராணங்களும் சொல்லியிருக்கு. ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்துல கண்ணனுக்கு முதல் முதல்ல ஒரு பெரிய ஆபத்து, அவதார ஆகி முதல்ல வந்த ஆபத்துங்கிறது பூதனாதான். பூதனா அப்படின்னு ஒரு ராட்சசி, குழந்தையை கொல்லக்கூடிய ராட்சசி, இந்த குழந்தையும் கொல்லணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து வர. ஆனால் கண்ணன் வந்து அவ விஷப்பால் தரப்பாக்க கண்ணன் வந்து அந்த பூதனையை சம்ஹாரம் பண்ணான்ற கதை எல்லாருக்கும் தெரியும். அவ பெரிய பெரிய பிசாச்சு, அந்த பூதனை கீழே விழுந்து கதறி கதறி கீழே விழுந்துட்டான். பூதனை உடம்பு வேலை இந்த குழந்தை விளையாடிந்தது, அதை பார்த்து கோப ஸ்திரீகள் எல்லாம் பயந்து போயிட்டான். குழந்தைக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்துருக்கே, இந்த குழந்தை தானே பூதனை சம்ஹாரம் பண்ணிட்டு அப்படின்னு அவளுக்கு தோணல. குழந்தைக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்துருக்கே அப்படிங்கிறது மாத்திரம் தான் தோணி. உடனே அந்த குழந்தைக்கு கையில் எடுத்துட்டு கிடுகிடுன்னு வந்து அந்த குழந்தைக்கு ஏதாவது இந்த ஆபத்துக்கெல்லாம் போறதுக்காக ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு நினைச்சா. ராத்திரி 10 மணிக்கு மேல இருக்கும், 10-11 மணி இருக்கும். அந்த சமயத்துல குழந்தைக்கு க்ஷேமத்துக்காக என்ன பண்றதுன்னு பார்த்தா, ரக்ஷான் சக்ருச்சக்ருதா துவாதசாங்கேஷு நாமபிஹி அப்படின்னு பாகவதத்தில் வரும். குழந்தையினுடைய உடம்புல தலையிலேந்து ஆரம்பிச்சு 12 இடங்கள்ல பகவன் நாமாவை சொல்லி பொடியிட்டார்கள் அப்படின்னு, அதான் திருமணம். ரக்ஷான் சக்ருச்ச யோபிய கோபிகள்ல அவ வந்து சக்ருதா அப்படின்னு சாணிப்பொடி வச்சுருந்தான்.
சக்ருஷ்சகிருத்தாத்வாதசாங்கேஷு நாமபிஹி திருநாமத்தை சொல்லி துவாதச அங்கத்திரி அந்த பொடியை இட்டு அந்த குழந்தைக்கு கிரீடந்தம் பாது கோவிந்தா உன்னை கோவிந்தன் ரட்சிக்கட்டும், சயானம் பாது மாதவா உன்னை மாதவன் ரட்சிக்கட்டும், பிரஜந்தமவியாத் வைகுண்டா உன்னை வைகுண்டன் ரட்சிக்கட்டும், ஆசீனன் துவாம் ஸ்ரீயப்பதிஹி உன்னை ஸ்ரீயப்பதி ரட்சிக்கட்டும் அப்படின்னு பகவான் நாமாவை சொல்லி பகவானுக்கே ரட்சையிடுறாளா காப்புறாள். அதனால இப்படி ஒரு வழக்கம் என்பது புதுசா வந்தது இல்லை, கிருஷ்ணாவதாரத்துக்கெல்லாம் முன்னாடியே ஜனங்கள் கிட்ட பிரசித்தமா இருந்த வழக்கம் இது. அனாதியாக இருக்கக்கூடிய ஒரு அனுஷ்டானம் நம்ம தேசத்துல பகவான் நாமாவை சொல்லி நித்தியிலும் விடுவதும் மற்ற இடங்களிலே விடுவதும் அப்படிங்கிறது. அதனால ஆழ்வார் இங்கேயும் அதுதான் சொல்றார் அப்படின்னு அழகா சொல்லலாம். ஒரு குறிப்பா சொல்றாரு, அதே சொல்றதுக்காக வரல, குறிப்பா சொல்றாரு. தவளப்பொடி கொண்டு நீர் இட்டிடுமின் தனியுமே அப்படின்னு இதுல வந்து தவளப்பொடினா வெள்ளையான பொடி அப்படின்னு ஒரு அர்த்தம், தூய்மையான பொடி அப்படின்னு அர்த்தம். தவளம்னா வெள்ளைன்னு அர்த்தம், வெள்ளைங்கிறது சில சமயம் தூய்மையை குறிக்கும், வெள்ளையான மனசு அப்படின்னு சொல்றவங்க அவருக்கு வெள்ளை மனசு அப்படின்னா தூய்மையான மனசுன்னு அர்த்தம். அந்த மாதிரி சுத்தமான திரவியமா இருக்கணும் அந்த திருமண் அப்படிங்கிறது, கண்ட இடத்துலையும் வந்ததா இருக்கக்கூடாது, அது சுத்தமானதாக இருக்கணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பகவத் கஷேத்திரத்துல நதி தீரத்துல விரக்ஷத்தின் கீழே கால் படாத இடத்துல இப்படி எல்லாம் வந்த ஒரு திரவியமா அதுக்குதான் திருமண் அப்படின்னு பெயர் அப்படிங்கிறது அர்த்தம். இங்க வந்து பாகவதர்களுடைய திருவடியிலே பட்ட திருவடி தூள் இருக்கு இல்லையா, அந்த தூளை கொண்டு தூக்கிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறதாக வியாக்கியம். ஏன் அப்படின்னா தொண்டரடி பொடின்னு சொல்றோம் அந்த ஏன் அப்படி அப்படின்னு கேட்டா தவளை அப்படின்னா சுத்தமான அர்த்தம். எது சுத்தமானது அப்படின்னா பாகவதருடைய அடிப்பொடி தான் சுத்தமானது, அதை காட்டிலும் சுத்தம் எதுவும் இருக்காது. அதனால அதை கொள்ளலாம் என்பதாக வியாக்கியானங்களில் சாய்ச்சிருக்கார். அதாவது இந்த பாட்டில் சொல்லும் போது பிள்ளான் சாதிக்கும் போது பரிசுத்தமான பொடியை கொண்டு நீங்கள் இடுங்கள், இதுவே இவள் நோய் இடவே இவள் நோய் தனியும் என்கிறாள். பரிசுத்தமான வஸ்து கொண்டு இடுங்கன்னு சொல்லியிருக்க பொடி, அந்த பரிசுத்தமான பொடி எதுங்கிறது அடுத்த பாட்டில் சொல்றார் பிள்ளானு சாதிக்கிறார். தவள பொடியாகிறது என்னது என்கிறது, தவள பொடின்னு சொன்னீங்களா என்னது அப்படின்னா மணியின் அணிநிற மாயன் தமர் அடி நீரு கொண்டு அப்படின்னு திருவடி நீரு, திருவடியில இருக்கக்கூடிய பொடி அப்படிங்கிற அர்த்தத்தை பின்னாடி சொல்றோம். அதனால இந்த அர்த்தத்தை வந்து பிள்ளான் ஆச்சரியமா சாதிச்சிருக்க சுவாமி தேசிகன் வந்து இந்த அர்த்தம் எடுத்துக்கலாம், திருமண் அப்படிங்கிற அர்த்தத்தையும் நாம் எடுத்துக்கலாம் இங்க அப்படிங்கிறதாக சாதிச்சிருக்க. கவளக்கடா கடிரட்டவிரான் திருநாமத்தால் தவளப்பொடி கொண்டு நீர் இட்டிடுமின், அந்த தவளப்பொடி கொண்டு நீங்கள் வந்து இவளுக்கு இடுங்கள், இடுமின் அப்படின்னாலும் அதான் அர்த்தம், இட்டிடுமின்னாலும் அதான் அர்த்தம். இட்டிடுமின்னா வைத்திடுமின் சென்றிடுமின் அப்படின்னு சொல்ற மாதிரி இட்டிடுமின்னு சொல்றேன், இடுமின் அப்படின்னு தான் அர்த்தம். தனியுமே இவளுக்கு விஞ்சி வருகிற வைவர்ணியம் சாந்தமாம், இவளுக்கு இருக்கக்கூடிய அந்த உடல்லே இருக்கக்கூடிய முகத்திலே இருக்கக்கூடிய வைவர்ணியம் அதாவது பிரகாசம் குறைந்து போவுதல் அப்படிங்கிறது தனியும், பழையபடி இவளை பிரகாசமாக நாம் பார்க்க முடியும் என்பதாக இதற்கு அர்த்தம். அவளப்பிழா களிரட்டவிரான் திருநாமத்தான் தவளப்பொடி கொண்டு நீர் இட்டடுவின் தனியுமே. இங்க சுவாமி தேசிகன் தவளப்பொடி கொண்டு அப்படின்னா பஸ்மம் விபூதியா இருக்குமா அப்படின்னு கேட்டுட்டு அது இருக்கவே இருக்காது என்பதாக சாதிச்சிருக்க. பொதுவாக பொடின்னு தானே சொல்லியிருக்கு, விபூதி தான் முக்கியமான பொடி என்பதாக ஒரு கேள்வி வரும். ஏன்னா அது அடுத்த பாட்டில் ஸ்பஷ்டமாக இருக்கு பாகவதர்களே அடிப்பொடி அப்படிங்கிறது, அதையும் சுவாமி சாதிச்சிருக்கு.
அடுத்த பாசுரம், தனியும் பொழுதில்லை நீர் அணங்காடு நிர் அன்னமீர், பிணியும் ஒழுகின்றதில்லை பெருகும் இது அல்லால், மணியின் அணிநிதமாயன் தமரடி நீர் கொண்டு அணியமுயலின் மற்றில்லை கண்டீர் இவ்வணங்குக்கே. போன பாட்டில அவள பொடி கொண்டு நீர் இட்டுடுமின் அப்படின்னு சொன்னார். வெண்மையான பொடி, சுத்தமான பொடினர், அது என்ன சுத்தமான பொடி அப்படிங்கறத இந்த பாட்டுல சொல்றாராம். இந்த பாசுரத்துக்கு அர்த்தம், தாய்மார்களே நீங்கள் இவளுக்காக அணங்கு ஆடுகிறீர்கள், பிற தேவதையை குறித்து ஆவேசம் வந்தா போல ஆடுகிறீர்கள், ஆனால் இவளுக்கு அதனாலே ஒன்றுமே தனிந்து போகவில்லை, ஒரு சுகமும் இல்லை. மாறாக இவளுக்கு வந்திருக்கிற வியாதியானது இதனாலே மேலும் மேலும் அதிகமாகிறதே தவிர அது ஒழியவே இல்லை. ஆகையால் மணியை காட்டிலும் மிகவும் சுந்தரனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் மாயன் ஆச்சரியமானவன், அவனுடைய பக்தர்கள் அவர்களுடைய திருவடி, அந்த திருவடியின் கீழே வந்த திரு நீரு பொடி, தொண்டர் அடிப்பொடி, அதை கொண்டு இவளுக்கு அலங்காரம் செய்ய முயலுங்கள், அலங்காரம் செய்ய நினையுங்கள். அப்படி நினைத்த மாத்திரத்திலேயே, அலங்காரம் செய்ய ஆரம்பித்த மாத்திரத்திலேயே இவளுக்கு எல்லாம் சரியாகிவிடும். மற்றில்லை கண்டீர், வேறு ஒன்றுமே கிடையாது, வேறு எதுவுமே பரிகாரம் ஆக முடியாது அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். தனியும் பொழுதில்லை நீர் அணங்காடுவீர் அன்னமீர், அன்னமீர் நீங்க அணங்காடி இருக்கங்களே, இது ஒண்ணு வியாதி ஒண்ணு போறதா இல்லையே, அங்க வேகமாக ஆவேசம் வந்து நர்த்தனம் ஆட 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 இங்க குறைஞ்சின்னு இருந்தா பரவாயில்ல, அங்க ஆட ஆட இங்க அதிகமாயிருக்கு. வேடிக்கை சொல்ற பிணியும் ஒழுகின்றது இல்லை பெருகும் இதுவல்ல, என்னது சுகம் வந்ததுன்னா பரவாயில்ல, சுகம் வரல சரி, இருக்கிற வியாதியாவது போச்சுன்னா அப்படின்னா பரவாயில்ல, அதுவும் போல, அது போகலைன்னாலும் பரவாயில்ல, இது அதிகமாயிருக்கு, இப்ப ஆட ஆட இது இன்னும் அதிகமாயிருக்கு, இது அதிகமாறதே தவிர இது குறைய காணுமே அப்படிங்கிறத, பெருகும் இதுவல்ல அது ஒழிகின்றதே அப்படிங்கிற, பிணியும் ஒழிகின்றது இல்லையே இது போக காணுமே அப்படிங்கிற. நீர் அணங்காடுகிற இத்தாலே ஒரு க்ஷண மாத்திரமும் இவளுக்கு சுகலேசமும் பிறக்கிறதில்லை, அதுவே ஐயோ பிணியும் ஒழிகிறதில்லை பெருகுகிறது இத்தனை அல்லது, இது அதிகமாறதே தவிர குறையறதா காணுமே அப்படிங்கிற. பிணியும் ஒழிகின்றதில்லை பெருகும் இதுவல்லால், மணியின் அணிநிறமாயன் என்ன பண்ணணும் கேட்டா மணிவண்ணன் மணிநிற மாயன் அப்படின்னு சொல்லாமல் மணியை காட்டிலும் அழகான நிறமுடையவன் அப்படிங்கிற, மணியின் அந்நிற மாயன் ஆச்சரியமானவன் உபகாரகனானவன், தானே வந்து உபகாரம் செய்யாட்டா கூட தன் பக்தர்கள் மூலம் எல்லாருக்கும் உபகாரம் பண்ணக்கூடியவன், அவனுடைய தமர் பக்தர்களுடைய அடி நீரு கொண்டு திருவடி நீரு கொண்டு அணியம்பியின் இவளுக்கு அலங்காரம் செய்யுங்கள் அப்படிங்கிற, அலங்காரம் செய்யுங்கள்னு சொல்ல அணிய முயலுங்கள், அலங்காரம் செய்கிறத ஆரம்பிக்குங்க, வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம், அலங்காரம் பண்ணணும் நினைச்சாலே போதும், இவளுக்கு பக்தர்களுடைய அடிப்பொறியை கொண்டு அலங்காரம் பண்ணலாம் நினைச்சா போதும். இவ் அணங்குக்கு இவளுக்கு அணங்கு, இப்ப அணங்குன தெய்வ பெண் அர்த்தம், இந்த தெய்வ பெண்ணுக்கு வேறு பரிகாரம் இல்லை, அணிய உத்தியோகித்தால் வேறே பரிகாரம் இல்லை, அணிய உத்தியோகிக்கே பரிகாரம் அப்படிங்கிற, இவளுக்கு எல்லாம் இப்படி பக்தர்களுடைய திருவடி பொடியை கொண்டு பதஞ்சினால் தடவினா சரியாகவும் இல்லை, தடவினால் சரியாகுங்கிறதே கிடையாது, தடவுறதுக்கு முன்னாடி சரியாகும், அதை நினைச்சாலே போதும், அதை ஆரம்பிச்சாலே போதும் அது சரியாயிடு. நல்ல விஷயத்துல நமக்கு பிரவிற்த்தி வரும்போதே அதுக்கு ஒரு குணம், சில காலம் வரைக்கும் தான் அதுல பிரவிற்த்தியே வரும். அந்த மாதிரி நீங்கள் அணிய முயலில் நீங்கள் அவளுக்கு அணிவித்தால் இல்லை, அணிய ஆசைப்பட்டால், அணிய விரும்பினால்,
மற்ற கண்டீர் இவ்வணங்குக்கே, வேற எதுவும் வேண்டாம், அது ஒன்றே போதும், தொண்டர் அடிப்படையே போரும் என்பதாக சொல்றார். இங்க பாகவதர்களை கொண்டு இவளுடைய வியாதியை போக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லல, பாகவதருடைய திருவடியை கொண்டு போக்கிக் கொள்ளுங்கள் சொல்லல, பாகவதருடைய திருவடிக்கும் கீழே இருக்கக்கூடிய பொடி இருக்கும், அதை வைத்துக் கொண்டும் அந்த பொடிக்கு அத்தனை பெருமை பேசுற, பாகவதர்கள் காட்டும் பெருமை வாய்ந்தது அவர்களுடைய திருவடி, அதை காட்டிலும் பெருமை வாய்ந்தது அந்த திருவடி பொடி அப்படின்னு அழகா சொல்றாரு இல்லையா. இதை வச்சுட்டுதான் சுவாமி தேசிய பாதுகா சாஸ்திரம் முதல் ஸ்லோகம் சாய்க்கும். சந்த ஸ்ரீரங்க பிருத்வீச சரணத்ராண சேகராக ஜெயந்தி புவனத்ராண பத பங்கஜரேணவஹா. சந்தாக இருக்காளே சத்துக்கள், ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய மகான்கள், அவளுடைய பத பங்கஜ ரேணவஹா, திருவடி தாமரை கீழே இருக்கக்கூடிய பொடி, அந்த பொடியானது ஜெயந்தி, அதுக்கு பல்லாண்டு, ஏன்னா புவனத்திரான லோகத்தை அதுதான் காப்பாற்றுறது, அந்த பாகவதருடைய அடிப்பொடி தான் உலகத்தையே காப்பாற்றுறது, ஏன்னா அவள் அங்கங்க நடக்கிறாளா, அந்த அடிப்படுறதா, அந்த பொடி அங்கங்க இருக்கு, அப்படின்னால்தான் லோகம் நல்லா இருக்கு. நாதனை நரசிம்மனை நவிழ்ந்து ஏற்றுவார்கள் உலக்கிய பாத தூளி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்ததே அப்படிங்கிற பெரியாள். அதனால அந்த பாத தூளி இருக்கலையோ அதுதான் முக்கியமா. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவேஸ்வரர்கள் எப்படிப்பட்டவர்கள், சந்தகா சத்துக்கள், நல்லவர்கள், நல்லார்கள் வாழும் நளிர ரங்கநாதனை யான் அப்படின்னு ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற நல்லவர்கள் ஆண்டாள் சொல்ற. அதனால அப்படியே போட்டான், என்ன நல்லவர்கள் கேட்டான், ஸ்ரீரங்க பிருத்வீச சரண திராண சேகராக, ஸ்ரீ ரங்கநாதனுடைய பாதுகையை சிரத்திலே தரிப்பவர்கள். பெருமான் இருக்கார், இப்ப அழகா பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், பெருமான் ஸ்ரீ ரங்கநாதன் இருக்கார், அவருக்கும் கீழே அவருடைய திருவடி, அந்த திருவடிக்கும் கீழே அந்த பாதுகை, அந்த பாதுகைக்கு கீழே பாதுகை பொடி, அந்த பாதுகை பொடிக்கு கீழே மகான்களுடைய சிரஸ், ஏன்னா சிரஸ் மேல பாதுகை வச்சுருக்கு, அவளுக்கு கீழே அவளுடைய திருவடி, அதன் கீழே அந்த திருவடியினுடைய பொடி, அந்த பொடி இருக்கு, அதுதான் லோகத்தை காப்பாற்றலாம். இத்தனை இருக்கு பகவான் கிட்டே சம்பந்தம், அது லோகத்தை காப்பாற்று அடிப்பொடி. அந்த மாதிரி சுவாமி தேசிகன் சாய்ச்சியின் மேல் கூறுகிறது. அந்த ரீதியில தவளப்பொடி அப்படின்னு சொன்னது இந்த பாகவதர்களுடைய அடிப்பொடி, அதை கொண்டு இவளுக்கு பரிகாரம் காணலாமே தவிர வேறு விதத்திலே காண முடியாது என்பதை இந்த பாசுரத்தில் அழகாக சொல்லும். அடுத்து அணங்குக்கு அருமருந்தென்று அங்கோராதும் கள்ளும் பராய் சுணங்கை எரிந்து நுண்தோள் குலைக்கப்படும் அன்னை மேர் உணங்கள் கெட கழுதை உதடாட்டம் கண்டு என் பயன் வணங்கீர்கள் மாயப்பிராந்தமர் வேதம் வல்லாரையே. இதோ இந்த பெண் இருக்காளே தெய்வ பெண், இவளுக்கு அருமையாக மருந்தை கொடுக்கிறேன் என்பதாக ஆரம்பித்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள், அந்த பிற தேவதைகளுக்கு ஒரு ஆடு பலி கூட கொஞ்சம் மத்தியம் மது அது நிவேதனம் இப்படியெல்லாம் பிரார்த்தித்து கொண்டு உனக்கு ஒரு ஆடு கொடுக்குறேன், உனக்கு மத்தியம் கொடுக்குறேன் அப்படின்னு எல்லாம் பிரார்த்திச்சு கொண்டு ஆவேசம் வந்து சரீரத்திலே ரோமாஞ்சம் வந்து ஆட்டம் ஆடி இப்படியெல்லாம் பண்றங்களே உங்களுடைய தோள்கள் அப்படியே ஆடி போடும்படி ஆடிந்துக்கக்கூடியவர்களே இதெல்லாம் என்ன பிரயோஜனம், இத்தனையும் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பயிரை மேய்க்கிறதுக்கு மேயறதுக்காக வந்த கழுதையானது பயிரை மேய்ஞ்சின்னு இருக்கும்போது அதை ஓட்டாமல் அந்த கழுதையினுடைய உதடு அசைவிற்குள் அது சாப்பிடும்போது கழுதை புல்லை சாப்பிடும்போதோ பயிரை சாப்பிடும்போதோ உதடு மேயும்போது நன்னா ஆடும், அதை வேடிக்கை பார்த்துட்டு தான் ஒருத்தர், என்ன பிரயோஜனம்,
பயிரை காப்பாற்ற வேண்டாமா, அதோ போல் இவள் உயிரை காப்பாற்ற வேண்டும். அந்த உயிரை காப்பாற்றுறது என்னென்னமோ ஆடின் இருக்கிறது, இந்த மாதிரி வேடிக்கை பார்க்கற மாதிரி இருக்கு. அதனால உணங்கள் கெட பயிர் கெட்டு போகும்போது இருக்க கழுதி உதராட்டம் கண்டு என் பயன். அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது வணங்கியீர்கள். மாயப்பிரான் தமர் வேதம் வல்லாரையே, எம்பெருமானுடைய தாசர்களாக வேதம் வல்லார்களாக இருக்கக்கூடிய அடியவர்களை நீங்கள் வணங்கியீர்கள், வணங்கி நில்லுங்கள், அதுதான் இவருக்கு மருந்தாகும் என்பதாக அர்த்தம். அணங்குக்கு அருமருந்து என்று அங்கோர் ஆடும் கள்ளும் பராய், இவளுக்கு நல்ல மருந்தா இருக்கும்னு ஆடியங்களையும் கொடுத்துருக்கும். சுணங்கை எரிந்து உடம்புல எல்லாம் சுணங்கை பயிர்க்குச்சி வரா மாதிரி, நுண்தோல் குலைக்கப்படும் அந்நமீர், கடைசியில தோல் வலிதான் வந்தது, தோலை போட்டு ஆடிட்டே இருந்தா ஆவேசம் வந்த மாதிரி. என்ன பிரயோஜனம் இத்தனை ஆடி, ஒன்னும் பிரயோஜனம் இல்லையே. கவிதை உதராட்டம் கண்டு என் பையன், கவிதை உதறு வேகமா ஆடின்னு இருக்கும் போது அதை பார்த்து பிரயோஜனம் இல்லை. பயிரை காப்பாற்றணும் கழுதை கிட்டு, அது பயிரை சாட்டுன்றது. அந்த மாதிரி இவளை காப்பாற்றுங்கள். உணங்கள் கட கழுதை உதராட்டம் கண்டு என் பயன் வணங்கியீர்கள். மாயப்பிரான் தமர் வேதம் வல்லாரி, அழகான விஷயம். மாயப்பிரான் தமர், மாயப்பிரான் எம்பெருமான் ஆச்சரியமானவன், அவனுடைய பக்தர்கள் வேதம் வல்லார்கள். ரெண்டு வேணும், எம்பெருமானுடைய பக்தர்கள் இல்லாமல் வேதாத்தியனம் பண்ணவர்களா இருந்தா வச்சுக்கோங்க, அப்போ அவளை கொண்டு இப்போ உபயோகப்பட. இல்ல எம்பெருமானுடைய பக்தர்களே இருக்காள், ஆனா வேதத்தை மதிக்க மாட்டாதவர்கள், வேதத்தை ஒரு பொருட்டாகவே மதித்து ஏற்காமல் இஷ்டம்படி இருப்பவர்கள் அப்படின்னா அவளையும் ஆழ்வார் வேண்டான்னுட்டேன். எனக்கு வேண்டியது வேதம் வல்லார்களாக இருக்கணும், மாயப்பிரான் தமராக இருக்கணும், வைஷ்ணவர்களான வைதிகர்கள் வேண்டும், வைதிகர்களான வைஷ்ணவர்கள் வேண்டும். இதுதான் ராமானுஜர் அழகாக சாதிப்பார். ஏன்னா அனுஷ்டானத்தையும் கூட சேர்த்து வைதிகனா, அதே சமயம் வைஷ்ணவனா இருக்கும், விஷ்ணு பக்தன், அதில் ஒன்றும் குறவு கிடையாது. அதனால வணங்கியர்கள் மாயப்பிரான் தமர் வேதம் வல்லாரிய, வேதத்துல மொத்தமுமே எம்பெருமானுடைய பெருமையை சொல்றதுன்னு அதை புரிஞ்சுட்டு சொல்றாப்பா. கீதா பாஷ்யத்துல எம்பெருமானார் சாதிக்கிற சாத்யாபிதனம் செய்வ அப்படின்னு ஒரு கீதை, அதுக்கு அர்த்தம் சாதிக்கும் போது வேதாத்தியனம் சொல்லிச்சு, வேதம் முழுவதும் எம்பெருமானுடைய பெருமையே சொல்லுகிறது என்பதை புரிந்து கொண்டு வேதாத்தியனம் செய்பவர் செய்யணும். தாவந்தி ஹரிநாமானி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும், எல்லாமே ஹரிநாமம் தான் வேதத்தில் சொன்னதெல்லாம் அப்படிங்கிறது என்று சாதிக்கிற சுவாமி தேசிகன் அழகா வியாக்கியம் சாதிச்சிருக்கார் அந்த இடத்துல. வேதத்துல சில பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கா, வேதத்துல வந்து கர்ம பாகம்லாம் பகவான சொல்ல ஏதேதோ தேவத்தை சொன்னது அக்னி இந்திரன் மரணம் ருத்ரன் குபேரன் யமன் அப்படின்னு சொல்லிட்டு பல வாயு முதலான பல தேவதைகளை பத்தி சொல்றது, பகவானை பத்தி சொல்றதுங்கிறது வேதத்துல குறவான பாகம் தானே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு. அது கிடையாது, கிருஷ்ணஹா வேதஹா, மொத்த வேதம் எம்பெருமான தான் சொல்றது. அக்னி பத்தி சொல்லியிருக்கே அப்படின்னா எம்பெருமானை சேர்ந்தவர் தானே அக்னி, அதனால எம்பெருமானுடைய விபூதி அப்படி சொல்லிருக்கே தவிர சுதந்திரமா சொல்ல, எம்பெருமானுடைய விபூதியான அக்னியானவர் எம்பெருமான் இட்டபடி அவர் வந்து யாகத்தில் ஆராதிக்கப்பட்டு பலன் கொடுக்கிறார் அப்படிங்கிறது. அதனால மாயப்பிரான் தமராக வேதம் வல்லார்களாக, மாயப்பிரான் தமர் ஆச்சரியபூதனான உபகாரகனான கிருஷ்ணனுடைய தாச ஜனங்கள், கிருஷ்ண தாசிய ரசிகர் அப்படின்னு சுவாமி சாதிக்கல. அதனால வேதவித அக்ரேசரரான ஸ்ரீ வைஷ்ணவர்களை சென்று ஆசிரியங்கோள் என்கிறாள். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வேதத்தை அவ்வளோ மதிப்பாளாம், வேத வித்து வேதாத்தியனம் பண்ணுவார்கள், அதில் சிறந்தவர்களாக இருக்கார்கள். அடுத்த வாட்டி அவர் வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திரு பாதம் பணிந்தது. அப்படியாக
அவர்களுடைய அவர்களை நீங்கள் வணங்குங்கள், வணங்கி இவருடைய வியாதியை போக்கிக் கொள்ளுங்கள், ஜீவகிருஷ்ணவர்களுக்கு சென்று ஆசிரியுங்கள் என்றாக சொன்னார். அடுத்த பாட்டு வேதம் வல்லார்களை கொண்டு அப்படின்னு வரும் சுவாமி தேசிகன் ஸ்லோகம் தாற்பரிய ரத்னாவளியில. இச்சா சாரத் யோகாத் பிரகரண நவநாட்சி துளசியாட்யமௌரேஹி வரைக்கும் பார்த்துட்டோம். ஸ்துத்யாங்க்ரியோ பாததூல்யா ஸ்வஜன பஜன தத்பாததூலி நமோபிஹி தன்மூலஸ்வாங்க்ரிணுத்யா ததிதர பஜன தியாக பூர்வோபசத்யா தேவம் பிராசிக்கபத்வம் ஸ்வப்ரணயிஷு பிஷஜம் கேசரஸ்ரக்விபூஷஹா. அதாவது ஸ்துப்தாங்கிரியோ பாததூல்யா, கிருவடிகளை ஸ்தோத்திரம் பண்ணுவதனாலே அப்படின்னு அர்த்தம். எம்பெருமான்டா பிஷக், எம்பெருமான்டா வைத்தியன், என்னென்ன பிரகாரத்தாலே அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரு இல்லையா. ஸ்துத்யா அங்கியோகோ, திருவடிகளை ஸ்தோத்திரம் பண்ணுவதாலே அப்படின்னு அர்த்தம். அதாவது திருநாம கீர்த்தனத்தினாலே என்று அர்த்தம். இப்பெருந்தேவன் பேர் சொல்ல கிற்கில் இவனை பெறுகிறேன், எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி இவளை பெறலாம் அப்படின்னு அந்த பாசுரத்தில் சொல்லப்படுகிறாரே. ஸ்துத்யா அங்கியோகோ பாததூல்யா, அது மாத்திரம் இல்லாமல் பாததூலி திருவிடிலேன்னு வந்த தவளப்பொடி அந்த பாதிரேன்னு இருக்கொள்ளியோ, அதனாலே ஸ்வஜன பஜன தத்பாத தூலி நமோபிஹி. அப்போ வந்து ஸ்துத்யாங்கிரியோகோ பாத தூல்யா ஸ்வஜன பஜன தத் பாத தூலி நமோபி. ஸ்வஜன அப்படின்னா பாகவதர்கள், அவருடைய பாத தூலி அப்படின்னு அந்த பாகவதர்களுடைய திருவடி தூலி. வணங்கீர்கள் மாயப்பிரான் தமர் வேதம் வல்லாரையே அப்படின்னு சொன்னபடினால அவர்களுடைய பாத தூலியினாலும் அப்படின்னு தன். அப்போ ஸ்தோத்திரம் பண்ணுவதாலும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்தோம். மாயன் தம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவதாலுங்கிறத முதல்ல அந்த பாசுரத்திலே நாம் பெருந்தேவன் பேர் சொல்ல கிற்கில் இவளை பெறுதிரே அப்படிங்கிற பாசுரத்தை பார்த்தோம். இவளை பெரும் பரிசு அப்படின்னு அடுத்த பாசுரத்தில் கவலப்பிடா களிரட்டவிரான் திருநாமத்தால் தவளை பொடிக்கொண்டு நேரிட்டுடுவேன் தனியுமே இருக்க அப்படின்னா பாததூல்யா அப்படின்னாச்சு. பாததூலி கொண்டு சரியாக்கும். அப்புறம் மணியின் அந்நிறமாயன் தமரடி நீர் கொண்டு அணிய முயலில் மற்றில்ல கண்டீர் வணங்குக்கேன் அடுத்த பாசுரத்தில் பாகவதர்களுடைய பாததூலி சொல்லியிருக்கார். இப்படி கூட பிரிச்சுக்கலாம். முதல் அடியில பகவானுடைய பாததூலி, இரண்டாவது அடியில பாகவதருடைய பாததூலி. பகவானுடைய பாததூலியெல்லாம் என்னன்னு கேட்டா பகவானுடைய பாதம் போல அந்த தூளியை அமைக்கிறது. எம்பெருமானுடைய திருவடி ஆகாரத்தில் தானே திருமணம் நிற்கும். அந்த மாதிரி பாத ரேணு வச்சு ஹரி பாதம் ஹரிபாத ஆக்கிருத்தியாக எம்பெருமானுடைய திருவடி எப்படி கீழே வளைந்து மேலே அகலமா இருக்கும் அதே மாதிரியாக திருமண நேரம். அதனால ஸ்துத்யாங்கிரியோகம் பாததூல்யா ஸ்வஜன பஜன தத் பாததூலி நமோபிஹி. ஸ்வஜன பஜன பாகவதர்களை பஜிக்கிறபடியாலும் அவர்களுடைய பாததூலியை சேர்க்கபடியாலும் வணங்கீர்கள் மாயப்பிராந்தமர் வேதம் வல்லாரையே அப்படின்னு கடைசியில் நாம பார்த்தபோது அவர்களை வணங்குங்கள் அப்படின்னு சொன்னபடினால நம்மோடி அப்படின்னாச்சு. அதனால இன்னைக்கு பாசுரங்கள்ல சொன்னது என்ன ஆச்சு கேட்டான்னா, இவருடைய வியாதியை போக்கக்கூடிய உபாயம் என்பது மற்ற தெய்வத்தங்களுடைய காலில் விழுவதில்லை. பின்ன என்ன கேட்டா, எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லுதல், எம்பெருமானுடைய பக்தர்களுடைய திருவடி பொடியை எடுத்து தடவுதல், எம்பெருமானுடைய பக்தர்களையே வணங்கி நிற்றல் முதலானது ஆகுமே தவிர
வேறு எதுவும் இவளுக்கு வியாதியை தீர்ப்பதாக ஆகாது என்பதாக நாம் இதிலே பார்க்கிறோம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.